group 2 minutes model question பார்க்கறோம் அதுல சயின்ஸ் அண்ட் டெக் சம்பந்தமான ஒரு क्वेश्चन ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி என்பது யாது அண்ட ஆராய்ச்சியில் அதன் பங்களிப்பு என்ன அப்படிங்கற क्वेश्चन பார்க்கறோம் இது ஒரு 6 மார்க் क्वेश्चनல கேட்டிருக்காங்க இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் क्वेश्चन ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி என்றால் என்ன இது என்ன அப்படினா உலகின் மிகப்பெரிய தொலைநோக்கி இது இது எப்ப விண்ணில செலுத்துறாங்க அப்படினா டிசம்பர் 25 2021 நாசா நிறுவனம் வந்து விண்ணில் செலுத்தியது. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அகச்சிவப்பு கதிர்வீச்சுகளை வந்து கண்டறிவதற்காகவும் பிரபஞ்சத்தின் கூடுதல் தகவல்களை அறிவதற்காகவும் அனுப்பப்பட்டது. அப்புறம் அண்ட ஆராய்ச்சியில் இதன் பங்களிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேரண்ட பெருவெளி பொருட்களை அதுக்கு பின் தோன்றிய ஆரம்ப கால நட்சத்திரங்கள் தோன்றிய விதத்தை ஆராய்ச்சி செய்வதற்காக அனுப்பப்பட்டது. வேறு கிரகங்கள்ல வந்து மக்கள் வசிக்கலாமா அப்படின்னு ஆராய்ச்சி செய்வதற்காகவும் அனுப்பப்பட்டது. இந்த ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி அதனுடைய செயல்பாட்டை வந்து எப்போ துவங்கியது அப்படின்னா மே 2022. இது வந்து விண்ணில் எந்த இடத்துல இயங்கிக் கொண்டிருக்கு அப்படின்னா பூமியிலிருந்து 250,000 டு 832,000 கிலோமீட்டர் இந்த இடைப்பட்ட தூரத்தில் தான் வந்து இந்த தொலைநோக்கி வந்து இயங்கிக் கொண்டிருக்கு. அடுத்து ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியினுடைய முன்னோடி வந்து ஹப்பிள் தொலைநோக்கி. ஏன் இந்த முன்னோடினு சொல்கிறோம் அப்படின்னா இந்த செயல்பாட்டுக்காக இந்த ஆராய்ச்சிக்காக 30 வருடங்களுக்கு முன்பே அனுப்பப்பட்டது தான் வந்து ஹப்பிள் தொலைநோக்கி. அதனால இது வந்து ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியின் முன்னோடின்னு சொல்கிறோம். இதனுடைய PDF வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.